முக ஸ்டாலின் தொடர்ந்து சமூக நீதியை வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அறிவிச்சிருக்க வேட்பாளர் பட்டியல்ல பெண்களுக்கு 3-3 பெண்கள் மட்டும்தான் அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. அதே போல சிறுபான்மையினர், ஒரு சிறுபான்மையினர் கூட அந்த வேட்பாளர்ல இடம் பெறல. சிறுபான்மையர் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு எதிராக இலவசமா கிடைக்கும் நினைக்கிறாங்க. இந்த விஷயம் சீமான் விஷயம் எடுக்கிறாரு. 20 பெண்களை கேண்டிடேட்டா போடுறாரு. படிச்ச டாக்டர்ஸ் அந்த மாதிரி உள்ள மெரிட்டோரியஸ் பொது வாழ்க்கையில சேவை செய்யுங்கிற எண்ணத்தோட வந்த பெண்களை கேண்டிடேட்டா போடுறாரு. புதியவர்கள் நியமிச்சதுக்கு முக்கியமான காரணம் இப்ப நீங்க சொல்லும் போது உதயநிதியோட எதிர்காலத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர்களா? கண்டிப்பா அப்படிதான் செய்வாங்க. நீங்க திமுகவை அண்ணா காலத்து திமுகவை பாக்குறீங்க, அதாவது கலைஞர் காலத்துக்கு திமுகவை பாக்குறீங்க. நான் ஸ்டாலின் காலத்து திமுகவை பாக்குறேன். கலைஞரோட அதிக எம்பிக்களை பெற்ற தலைவர் ஆயிட்டாரு. கலைஞர் தனிமெஜாரிட்டி பெறாத தலைவரா இருந்த போது ஒரு தனிமெஜாரிட்டி பெற்ற தலைவரா ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் ஒரு கூட்டணியை உடையாம பல தேர்தல்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கலைஞர் வந்து பாமகவை வளர்த்து விட்டது தவறான நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நீங்க வந்து அவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்குள்ள அவரை சேர்த்திருக்கணும். இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அவர் அரசியல் சக்தி ஆட்டம் ஆக்க விட்டுட்டீங்களே. பாஜக தமிழகத்துல கால் ஊன்றதுக்கு முக்கியமான தலைவராகவும் கலைஞர் தான் இருந்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஜெயலலிதா அம்மையார் தான் முதல்ல 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க நம்புறது கடைசி அவங்க எடுத்த வாக்கு வலிமையை நம்பல. விஜயகாந்துக்கு சிம்பதியை நம்புறாங்க. விஜயகாந்த் மேலோட சிம்பதியை நம்பி 5 சீட்டு கொடுத்தேன். நான் பிரேமலதா அம்மையாரை பார்த்துட்டு வந்தேன், பேசினேன். அண்ணே என்னென்ன பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் மோடிக்கிட்ட வரணுங்கிறதா என் ஆசை, பட் நான் சகாதேவ மாதிரி உங்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம் நிகழ்ச்சி. நான் டிஆர். இன்று நம்முடன் பேசுவதற்காக மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடன் உள்ளார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ரொம்ப பரபரப்பான ஒரு தேர்தல் களம் ரொம்ப சூடாவே நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து டிஎம்கே தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து 50% புதுமுகங்களா இருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்குமா? கண்டிப்பா சாதகமா இருக்கும். எவல்யூஷன்ல ஒவ்வொரு கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு வந்துதான் ஆகணும். பழைய ஆட்களையே நிறுத்த முடியாது. இப்போ ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை கட்சி வளர்ச்சிக்கான அந்த திட்டமிடுதலும் அடுத்த தலைமைக்கான தளபதிகளை உருவாக்குறதும் வந்து எந்த கட்சியும் திட்டமிடத்தான் செய்யும். அந்த வகையில் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடாப்டபிலிட்டியாக உள்ள எம்பிக்களை வந்து கொண்டு வர அவங்க விரும்புவாங்க. இதே காலகட்டம் மாதிரி தான் முந்தைய காலகட்டத்தில் கலைஞர் திமுக தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் ஜென்ரேஷனுக்கு தக்கன ஆட்கள் வந்தாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜென்ரேஷன் தக்கன ஆட்களை வரத்தான் செய்வாங்க. ஏன்னா கட்சி வந்து பழைய முகங்களால் தேங்கி போக முடியாது. புது முகங்களால் புதிய அரசியல் அதிகார பாய்ச்சலுக்கு வரக்கூடியவங்களால் அது வைப்ரண்டாக இருந்து தான் ஆகணும். பழைய ஆட்களாக இருந்தால் அது ஸ்டேட்டஸ்கோவாக தேங்கும். புது ஃபோர்ஸை ஒன்று காட்டும் போது பவர் சென்டரில் இவர் இருக்காருன்னா இவரை நம்பி நம்ம பவரில் வந்துடலான்னு ஒரு கூட்டம் மோதும். அப்படி மோதக்கூடியவங்க வைப்ரண்டாக அவங்கள்ட்டையும் 4 பேரை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு கட்சி வந்து தன்னோட ஸ்பேஸை பைடன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஜெயலலிதா இன்னொருத்தருக்காக இல்லாமல் தன்னோட தலைமைக்காக தன் விருப்பப்படி ஒவ்வொரு 5 வருடத்துக்கு இடையிலையும் அப்படி புது டீமை கொண்டு வருவாங்க. அது இந்தியாவிலே ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டியாட்டு ஒரு பார்ட்டியை நடத்தினது மக்கள் திலகம். எம்ஜிஆர் கூட இல்லை, ஜெயலலிதா அம்மையார் ஒருத்தர் தான். ஸ்டாலின் ஜெயலலிதாவோட தன்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பண்ணுறாரு. மக்கள் தலைமை எம்ஜிஆர் தன்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பண்ணுறாரு. கலைஞர் தன்மையிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பண்ணுறாரு. ஸோ 3 பேர் சேர்ந்த கலவையாக தான் ஸ்டாலின் போயிட்டுருக்கிறாரு. அந்த வகையில் இன்றைக்கி வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலும் சரி, ஒரு பெரிய புத்திசாலித்தனமான தலைவர் ஸ்டாலின். கலைஞரோட எம்ஜிஆர் பெரிய புத்திசாலி. கலைஞரோட எம்ஜிஆர் பெரிய புத்திசாலி. தன்னோட புத்திசாலித்தனத்தில் தான் கலைஞரை வந்து எம்ஜிஆர் அவுட்விட் பண்ணார். உண்மை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெரிய புத்திசாலி. கலைஞர் பல ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் பண்ண ஒரு லீடர். ஒரு சூழ்நிலையில் நம்பர் 2 ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டார். அதனால அவர் தப்பி பழச்சி போயிட்டு இருந்தார். எம்ஜிஆர் பெரிய ஸ்மார்ட்டான லீடர். அதே மாதிரி ஸ்டாலினும் பெரிய புத்திசாலித்தனமான தலைவர். எம்ஜிஆர் தன்னை புத்திசாலியாக காட்ட மாட்டார், ஸ்டாலினும் தன்னை புத்திசாலியாக காட்ட மாட்டார். எந்த அடிப்படையில் கலைஞரை விட எம்ஜிஆர் வந்து புத்திசாலியான ஒரு தலைவர் அப்படின்னு? நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜர் வரணும்னு ஆண்டி காமராஜ் ஓட்ட 1971 எடுத்துகிட்டு வந்து பதட்டத்திலையும் பரபரப்புலையும் எம்ஜிஆர் வந்ததும் பதறி போய் சொல்லுவாரா? எம்ஜிஆர் என்ன சொன்னார்? இதற்காவா நம்ம காமராஜரை அண்ணாவும் நானும் தோக்கடித்தோம், அண்ணாவும் நானும் தோக்கடித்தோம். நீங்கள் திராவிட இயக்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. தோக்கடித்த காமராஜ் முன்னாடி போய் நிற்கிறீங்களான்னு, காங்கிரஸ்காரர் பின்னாடி நிற்கிறீங்கன்னு எம்ஜிஆர் கேட்ட வீடியோ இன்றைக்கும் வலைத்தளங்களில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று போதாதா அவரோட இதுக்கு? அடுத்தால ராமதாஸுக்கு இடஒதுக்கீடையும் கொடுத்துக்கிட்டு அரசியல் சக்தியாட்டம் ஆக விட்டுட்டார. இது போதாதா? இப்படி எக்கச்சக்கம் சொல்லலாம். அதே வேளையில்
நான் கலைஞர் வந்து எல்லாரும் 62 தோக்கும்போது அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு கலைஞருங்கிறதே நான் பதிவு பண்ணுறேன். எம்ஜிஆர் வந்து டிஆர் பாலுவை தோக்கடிக்க முயற்சி பண்ணும்போது 35 ஓட்டு டிஆர் பாலு கிடைக்க செய்து பச்சை மையினால் வந்த துரோகம் தோல்வியெல்லாம் பச்சை துரோகத்தால் வந்த தோல்வியினை அறிக்கை விட்ட கலைஞரே நான் இது பண்ணுறேன். நான் மெரிட்டோரியஸாக தான் பார்க்குறேன், கரெக்டாக தான் பார்க்குறேன். ஸ்டாலின் இன்னைக்கு இடத்துல கலைஞர் இருந்திருப்பார்னா அவர் வந்து உடனுக்குடன் கோட்டை விட்டார், மத்திய மந்திரி பதவிக்காக கோட்டை விட்டார், அலையன்ஸை கோட்டை விட்டார், பதட்டத்தில் ராமதாஸை கண்டு அச்சப்பட்டார். ஸ்டாலின் இன்றைக்கி வந்து தெளிவாக திருமாவளவன் வச்சு டீல் பண்ணி கலைஞரோட அதிக எம்பிக்களை பெற்ற தலைவராகிட்டார். கலைஞர் தனி மெஜாரிட்டி பெறாத தலைவராக இருந்தபோது ஒரு தனி மெஜாரிட்டி பெற்ற தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்போவும் ஒரு கூட்டணியை பல உடையாமல் பல தேர்தல்களுக்கு கொண்டு போயிட்டுருக்கிறாரு. கலைஞர் வந்து தன்னாலன்னு சொல்லி ஆட்களை இரிட்டேட் பண்ணி கூட்டணியை உடச்சி விட்டுட்டு போயிடுவார். இவர் வந்து கூட்டணி உடையாமல் இன்டாக்டாக ஜோதிபாஸ் மாதிரி கொண்டு போகிறாரு. இதெல்லாம் ஃபேக்ட்டு. அதுக்காக கலைஞருக்கு இருந்த பேச்சு திறமையும் ஸ்பான்டேனியஸாக கூட்டம் சேர்க்கக்கூடிய தன்மையும் ஸ்டாலின் இருக்கிறோன்னா இல்லை. ஸ்டாலின் கூட்டம் சேர்க்கணும்னா கொஞ்சம் வழக்கமாக கூட்டம் சேர்க்குற மாதிரி பட்ட ஜிமிக்ஸை பண்ணி தான் ஸ்டாலின் கூட்டம் சேர்க்க முடியும். ஸோ அது ஆர்கனைசர்ஸ் அதை தான் பண்ணுவாங்க. ஸ்டாலின் கலைஞருக்கு கலைஞர் பேசுகிறாருனாலே கூட்டம் கரைப்புடன்ட்டு வரும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அரசியல் சாணக்கியத்தனத்திலையும் மதிநுட்பத்திலையும் கலைஞரை விட எம்ஜிஆர் புத்திசாலித்தனமாக விளங்கினார். கலைஞரை விட முக ஸ்டாலின் புத்திசாலித்தனமாக விளங்குறாரு. இது உண்மை. பட்டு ஒப்பீனியன் ஏற்றாட்டு தரவு இல்லாமல் ஏதோ யாரோ ஒருத்தர் பேசுனதை அப்படியே எடுத்து பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. நான் பேசுனதுக்கு தரவுகளை கொடுத்துருக்கேன். இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ தமிழக முதல்வர் முக ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறது சரின்னு ரொம்ப நல்லா தெரியும். கலைஞர் வந்து பாமகவை வளர்த்து விட்டது தவறான நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து அவருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்குள்ளே அவரை சேர்த்துருக்கணும். இடஒதுக்கீடும் கொடுத்துட்டு அவர் அரசியல் சக்தி ஆட்டம் ஆக்க விட்டுட்டிங்களே. காமராஜ் படையாச்சி நாயக்கரையும் கட்சிக்குள்ளே சேர்த்து பெரியாரே சொல்லிட்டாரா, ஜாதியை ஒழிச்சிட்டார் காமராஜர், ஆழ்வாரும் நாயன்மார்களும் செய்யாததெல்லாம் காமராஜ் செய்துட்டார்னு பெரியாரே சொன்னார்னா அவங்க உருவத்தை இலக்கு செய்துக்கிட்டு காங்கிரஸ் ஆட்ட ஆக்கிட்டாப்புல. நீங்கள் ராமதாசை திமுகவாட்ட ஆக்கிக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருப்பீங்கன்னா அது புத்திசாலித்தனம். இடஒதுக்கீடும் அவருக்கு கொடுத்துக்கிட்டு அவரையும் லீடர் ஆக்கி விட்டுக்கிட்டு நீங்களும் உடையார் கவரா நாயுடு யாதவர் நாடார் பொதுப்பாக கொங்கு வேளாளர் இந்த ஓட்டையும் இழந்துட்டீங்களே. 89 இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு உள்ள மக்களவைத் தேர்தல் வட தமிழகத்தில் உள்ள ஓட்டிங் பேட்டர்னை பார்த்து பாருங்கள், கலைஞர் எவ்வளவுக்குள்ள ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ண தலைவர்னு தெரியும். பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு முக்கியமான தலைவராகவும் கலைஞர் தான் இருந்திருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஜெயலலிதா அம்மையார் தான் முதல்ல இது பண்ணாங்க. நீங்கள் ரெண்டாவது வெற்றி பெற்றதும் கலைஞர் அதை எடுத்துக்கிட்டாரு. ஸோ கலைஞர் மேலே கண்ணை மூடிட்டு குற்றச்சாட்டுறவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு 98 ஆட்டு தோல்வியடைந்த ஜெயலலிதா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் தனக்கு எதிராக போயிட்டாங்க, தனக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. அப்போ வந்து அவங்க ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க. பிராமின், முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர், நாயுடு, தென் இந்து நாடார், வன்னியர்னு ஒரு அணியை காஸ்ட்வைஸ் ஒரு இன்டைரக்டாக காஸ்ட்டு வெளிப்படையாக தெரியாது, உள்ளுக்குள்ளே காஸ்ட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே பிராமின்ஸ் இருக்காங்க, முக்குலத்தோர் இருக்காங்க, இந்து நாடார் இருக்காங்க, கொங்குவாள கவுண்டர் இருக்காங்க, நாயுடு இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க. இப்படி பிராமின் அண்டு காஸ்ட்டுகளை உள்ளடக்கி இந்த அலையன்ஸோட மோடி வாஜ்பாயோட போனால் பிரச்சனை இல்லைன்னு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டு தோல்வியடைந்த ஜெயலலிதா வாஜ்பாயை ஒரு ஆக்சிஷனாக பயன்படுத்தி 98 வெற்றி பெறுறாரு. 98 ஜெயலலிதா வெற்றி பெற்றதும் கலைஞர் வந்து அவர் சுயமாக ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜியை காப்பி பண்ணி வெற்றி பெற்ற வாஜ்பாய் கூட அவர் அலையன்ஸ் போகிறார். இப்போ வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க இல்லையா டிஎம்கே உடைய வேட்பாளர்கள், அதில் வந்து புதியவர்கள் நியமித்ததுக்கு முக்கியமான காரணம் இப்போ நீங்கள் சொல்லும் போது இது வந்து உதயநிதிக்கு ஒரு ஆதரவா இல்லை எதிர்காலத்துக்கு உதயநிதியுடைய எதிர்காலத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர்களா? கண்டிப்பாக அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் திமுகவை அண்ணா காலத்து திமுகவை பார்க்குறீங்க, அதாவது கலைஞர் காலத்துக்கு திமுகவை பார்க்குறீங்க, நான் ஸ்டாலின் காலத்து திமுகவை பார்க்குறேன். என்னைக்கு வைகோ வெளியே போனாரோ அப்போ ஸ்டாலினுக்கு உள்ளே இருந்த எதிர்ப்பு போயிருது. அடுத்தால போர் ப்ரொடியூஸ் பண்ண வீரபாண்டி ஆரம்பம், அவர் நேச்சுரலி ஹி டைஸ். அப்போ ஸ்டாலினை எதிர்த்து அங்கே ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ ஸ்டாலினுக்கு இதை கொஸ்டின் கேட்குறதோ யார் இருக்கா? இந்த தலைவர்கள் ஸ்டாலின் உயர்வுக்கு பாடுபட்டவங்க, அதனால் இந்த தலைவர்களுக்கு ஸ்டாலின் உரிய மரியாதை கொடுக்குறாங்க. போர் பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின்கிட்ட அவங்க மரியாதை வாங்கலை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் ஸ்டாலின் எமர்ஜ் ஆகிறதுக்கு துணை நின்ற பொன்முடி போன்ற தலைவர்களுக்கு ஸ்டாலின் வந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் ஈல்டாகிறார். பொன்முடி, நெகரு போன்றவங்களுக்கெல்லாம். கலைஞர் வந்தது அண்ணாவின் திமுகவில் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்கேன்னு சொன்ன வீரபாண்டி ஆறுமுகம், அண்ணாவின் திமுகவில் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்குன்னு சொன்ன மதுராந்தம் ஆறுமுகம், அண்ணாவின் திமுகவில் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்குன்னு சொன்ன
செஞ்சி ராமச்சந்திரன், அண்ணாவின் திமுகவில் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்குன்னு சொன்ன துணை பொதுச் செயலாளர் ஆசை தம்பி, கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் செட்டி பார்வையும் மறந்துட்டாருன்னாப்புல, உடனே கலைஞர் சொன்னாப்புல ஆசை தம்பி எம்ஜிஆர்கிட்ட விலை போயிட்டாருனாப்புல, உடனே ஆசை தம்பி சொன்னார் இது ஏன் கட்சி அவர் வேணா கலைஞர் வேணா எம்ஜிஆர்கிட்ட போவார் நான் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. இந்த ஏன் கட்சின்னு ஆசை தம்பி சொல்லதும் கலைஞர் உடனே என்ன சொன்னார்னா அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் ஆசை தம்பி அப்படி தான் பேசுவார் நம்ம கூட தான் இருப்பார்னு அந்த மேட்டரை முடித்தார். அது ஒரு கட்சியின் தன்மை வேற. இன்னைக்கு அவுட் அண்ட் அவுட்டு முக ஸ்டாலின் கட்சி, உள்கட்சி அரசியலில் முக ஸ்டாலின் நம்பர் ஒன். அதனால தான் நான் ஸ்டாலினை வந்து கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் மிஞ்சி போயிட்டார், தொடர் வெற்றியில் மிஞ்சி போயிட்டார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவர் எடப்பாடி இல்லைங்கிறத சொல்கிறேன். அது இன்னைக்கு தெள்ள தெளிவாக நிறுவனம் ஆகுது, ரொம்ப தெளிவாக நிறுவனம் ஆகிட்டு இருக்கேன். 24 தேர்தல் முடிவு வரட்டு, எல்லாரும் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டு, ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறத சொல்லுவாங்க. கலைஞரும் ஜெயலலிதாவும் இணையான தலைவர் தான். பட் ஜெயலலிதா லாஸ்ட் லெக்கில் 11-16 தொடர் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி மக்கள் தலைமை எம்ஜிஆரும் கலைஞரும் இணையான தலைவர் தான். ஒரு 1980 உள்ளாட்சி தேர்தல் மயிலாடுதுறை அண்ணா நகர் உப்பிலியாபுரம் அந்த தஞ்சாவூர் இந்த இடத்தில் தான் கலைஞர் வெற்றி பெற்றார். மற்றபடி எம்ஜிஆர் அதிக வெற்றி பெற்றார். என்றாலும் இணையான தலைவர்கள் தான். மு க ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. மு க ஸ்டாலின் தொடர்ந்து சமூக நீதியை வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்ப அறிவிச்சிருக்க வேட்பாளர் பட்டியல்ல பெண்களுக்கு 3-3 பெண்கள் மட்டும்தான் அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்துல 33% பெண்கள் வேணும் அப்படின்னு பேசுறாங்க. அதே போல சிறுபான்மையினர், ஒரு சிறுபான்மையினர் கூட அந்த வேட்பாளர்ல இடம் பெறல. இது வந்து எந்த வகையில திமுகவுக்கு ஒரு ஆதரவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிறுபான்மையர் ஏற்கனவே வந்து வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இங்க இருக்கு. தொடர்ந்து இந்த பார்வை எப்படி இருக்கும்? இந்த விஷயம் சீமான் விஷயம் எடுக்கிறாரு, 20 பெண்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. படித்த டாக்டர்ஸு அந்த மாதிரி உள்ள மெரிட்டோரியஸு பொது வாழ்க்கையில் சேவை செய்யுங்கிற எண்ணத்தோடு கொண்ட பெண்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. அதை பெண்கள் உணர்ந்து வாக்களிக்கூடிய பட்சத்தில் அதில் உள்ள தாக்கம் தெரிஞ்சுன்னா அடுத்தால திமுக அதை ரெக்டிஃபை பண்ண வருவாங்க. சிறுபான்மையர் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு எதிராக இலவசமாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கரிசுராம் சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்ட பரம்பரை, நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க, யாரை கண்டு நீங்கள் அச்சப்படணும், நீங்கள் ஏன் அச்சப்பட்டு முலாயம் சிங் யாதவுக்கு உங்கள் ஓட்டை இலவசமாக போடுறீங்க, உங்கள் ஓட்டை எனக்கு போடுங்க, நான் ஏன் ஓட்டாலும் உங்களை கவுன்சிலர் ஆக்குறேன், எம்எல்ஏ ஆக்குறேன், எம்பி ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன், மேயர் ஆக்குறேன்னு ஆணித்தரமாக சொன்னார். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் செய்தும் காட்டினார். அந்த மாதிரி ஒரு புதிய கருத்தியல் வந்ததுன்னா அதோட தாக்கம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அல்லது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்ச் ஆகிட்டு நாம் தமிழர் சீமான் தான் இருக்கிறாரு. அதனால தான் மு க ஸ்டாலின் கூட கில்லிங்கின் சைலன்ஸ் சீமானை பண்ணுவார். ஆரம்ப கட்டத்தில் கலைஞர் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசாத மாதிரி சீமானுங்கிற பேரையே ஸ்டாலின் பேச மாட்டார். யட் அவர் ஜெயித்துட்டு இருக்கிறாரு, அவர் வெற்றி அவருக்கு கிடைக்குது. அவருக்கும் ரெண்டாவது உள்ளவருக்குள்ள வித்தியாசம் கழிஞ்ச முறை 23% இருந்தது, இது இந்த தடவை 25% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் சொன்ன அந்த இஷ்யூ வந்து ரியல் இஷ்யூ தான், நான் அதை ஹைலைட் பண்ணி விடுறேன், அந்த ஓட்டர்ஸ் வந்து முடிவு பண்ணிவிடு. ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் தான் வந்து இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்றீங்க. உண்மைதான். எந்த வகை, யார் சிறந்த தலைவரா இருப்பாங்க? நான் 62 அண்ணாவே தோக்கும் போது, அரிய லீடிங்ல தோக்கும் போது, கலைஞர் பரிசுத்த நாடார தோக்கடிச்சது, அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அவருக்கு திறமை, சும்மா எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ண போனார், அண்ணா தம்பி கருணாநிதிக்கு சிக்கலாக இருக்குது, எனக்கு வேண்டாம் நான் ஈஸியாக ஜெயித்துருவேன், நீ அங்கே போகணும்னு சொன்னார். உடனே வண்டியில் வந்துட்டு இருந்தார். எம்ஜிஆர் உடனே அந்த வயலில் இருந்த பெண்கள்லாம் பார்த்து, நீங்கள் யாருக்குமா ஓட்டு போடுங்க, நாங்கள் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னது எம்ஜிஆர் கொஞ்சம் இருந்தது, எம்ஜிஆர் சந்தேகம் வந்தது. திரும்ப போய் எந்த ஐயாவுக்கு ஓட்டு போடுறீங்களா யாருமான்னு கேட்டால், நாங்கள் பரிசுத்த நாடார் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு அந்த மக்கள் சொன்னாங்க. உடனே எம்ஜிஆர் வந்து, நான் வந்து கலைஞர் கருணாநிதிக்காக ஓட்டு வந்திருக்கேன், உதயசூரியனுக்காக வந்திருக்கிறேன், நீங்கள் நான் சொல்லி உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு எம்ஜிஆர் சொன்னார். கடைசியாக ரிசல்ட் வரும்போது அண்ணா தோத்தார், எம்ஜிஆர் கலைஞர் ஜெயித்தார், எம்ஜிஆரால் ஜெயித்தார்னு ஒரு கட்டுக்கதையை விடுவாங்க. நான் அந்த கட்டுக்கதையை ஏற்றுக்க மாட்டேன், லாஜிக்காக தான் பேசுவேன். அண்ணா தோத்தது மட்டுமில்லை, 14 தோத்தாங்க, குளித்தலையும் தோல்வி அடைஞ்சுது, 15 தோல்வி அடைஞ்சுது. கலைஞர் வெற்றி பெற்றார்னா அவருக்கு தனித்தன்மை, திறமை, சாதனை. அந்த சாதனையில் தான் திமுகவில் அவர் வந்து எம்ஜிஆர் ஒரு ஸ்டாருன்னா கலைஞர் இன்னொரு ஸ்டாராட்டு எழும்பி வராரு, ஒரு லீடராக வராருங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம தரவுகளை வச்சு நம்ம இன்டர்பிரேஷன் கொடுக்கமே தவிர யார் மேலேயும் ஒரு நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ இல்லாமல் நியாயத்தை சொல்கிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணது காமராஜ் தான். அதுவும் தேர்தலுக்கு
நாலு மாதத்துக்கு முன்னாடி காமராஜருக்கு வந்து சத்தியவன்மித்தி அம்மையாரோட போர் பொலிட்டிக்ஸில் பேரஞ்சர் அண்ணா பிறந்தகை ஜிம்கானா கிளப் முன்னாடி ஒரு செலவச்சும் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணனால தான் 62 மேலே தான் ஒரு ஆண்டி காமராஜ் வந்து தமிழ்நாட்டில் உருவாகுது. இது நம்ம அரசியல் ஆய்வாளராட்டு நம்ம கண்ட உண்மைகளை தரவின் அடிப்படையில் பேசுகிறோம். ஏடிஎம்கே வந்து ஒரு பக்கம் வந்து பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ திமுகவுடைய அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, இந்த கூட்டணி எந்த வகையில் வெற்றி அணியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க நம்புறது கடைசி அவங்க எடுத்த வாக்கு வலிமையை நம்பல, விஜயகாந்துக்கு சிம்பதியை நம்புறாங்க, விஜயகாந்த் மேலோட சிம்பதியை நம்பி 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எந்த அடிப்படையுமே கிடையாது, அடிப்படை இருக்க முடியாது. இப்போ நான் பிரேமலதா மேல பார்த்துட்டு வந்தேன், பேசினேன், அண்ணே ரொம்ப மரியாதையாக எதாவது பண்ணாங்க, என்னென்ன பண்ணுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்கள் மோடிக்கிட்ட வரணுங்கிறதா என் ஆசை, பட் நான் சகாதேவ மாதிரி உங்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐசோலேட் ஆகி தனிச்சு போகாத அளவுக்கு எதுவோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கணும் தான் சொல்லிட்டு வந்தேன் நான். ஏன்னா நமக்கு விருப்பம் மோடி தலைமையில் அவங்க வரணுங்கிறது, அவங்கள்ட்ட ஓப்பனாக அதை சொன்னேன். அப்போ உங்களுக்கு எந்த ஆஃபர் வருதோ அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க, அதுதான் நல்லது. முன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப ஹெவியாக இது பண்ணி, அதுவும் 2016 ஆண்டு ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் நல்லா வரணுங்கிற நல்ல இடத்துல சொன்ன என் கருத்தை நீங்கள் கேட்காம யாரோ யாருக்காக சொன்ன கருத்தை கேட்டு நீங்கள் அதில் பெரிய பின்னடைவை சந்திச்சிங்க. அன்றைக்கி மட்டும் நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா ஐயா கேப்டன் கேப்டன்னு மூப்பனாருக்கு இருந்த மாதிரி கலைஞரும் ஜெயலலிதாமையாரும் உங்களை தாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு வாய்ப்பை நாம் சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போ நாம் உங்களை சந்திக்க வந்திருக்கோம். கேப்டன் வேலை பற்றுதல் உள்ளவங்க வர்ற ஆஃபரை பிடிச்சிக்கிடுங்க, தனிச்சு போயிட்டுங்கிற மாதிரிலாம் போயிடாதீங்கிறத தெளிவாக தான் சொல்லிட்டு வந்தேன். என் விருப்பம் மோடி கூட வரணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்குது. மோடி பத்மபூஷன் கொடுத்தாரு, மோடி கலைஞர் ஜெயலலிதாவோட கேப்டனை ரெகனைஸ் பண்ணார். பட் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் வருதோ அதை பண்ணிவிடுங்கன்னு ஒரு சகாதேவ மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். உங்கள் அதிமுக ஆப்ஷனை எடுத்திருக்காங்க. தேமுதிகவுக்கு 5 சீட்டு எடப்பாடி கொடுக்குறாருன்னா விஜயகாந்துக்கு சிம்பதிக்காக தான் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்துட்டு ஏடிஎம்கே வந்து இப்போ வெறும் 16 வேட்பாளர்களை தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ வேற யாராவது இந்த கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வேற யாரும் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இப்போ கிண்டல் பண்ண மாதிரி அங்கே டீ கொடுக்க வந்த பையன் இவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல, அந்த மாதிரி தான் அங்கே இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு 1% பலம் தாண்டின கட்சி கூட அவரை ஏற்றுக்கிட மாட்டான்னு நான் சொன்னது உறுதியாகுது, இன்னும் உறுதியாகும். இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒரு வேலை ஜெயிச்சா ஜெயிச்சதுக்கு அப்புறமா பிஜேபியோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே திமுக ஏடிஎம்கே எங்க ஜெயிக்கும், ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்க. எப்படி ஜெயித்துற போது? ஒரு வகையில இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக பிஜேபி செய்யக்கூடிய சூழ்ச்சி இது வந்து கள்ளத்தனமா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு முக ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தின உங்களுடைய பார்வை? முஸ்லீம் ஓட்டுக்காக சொல்லுவாரு, அதைத்தான் சொல்லுவாரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாரு, இதுல நான் ஆணித்தரமா சொல்றேன். தோத்து போன கட்சியில உள்ள பிளவு, தோத்தி போன அணியில் உள்ள பிளவு ஜெயிக்க மாட்டார். அது ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அதை இதில் அவர் ஏன் பிஜேபி வேண்டான்னு சொல்கிறாருன்னா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க, இவங்க வந்து மைனாரிட்டிஸு, எவ்ரிவேர் மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட்டு. அப்போ இங்கேயும் விஜிலண்ட் அலர்ட்டாக தான் இருப்பாங்க. 2001 கலைஞரை தோக்கடிச்சாங்க, நல்லாட்சி தான் கொடுத்தாரு. 2006 5% தான் கலைஞருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் 5% வித்தியாசம். கலைஞர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணனால அந்த 13+5 சீமான் சொல்கிற மாதிரி உள்ள அந்த வாக்காளர் கலைஞரை கன்சாலிடேட் பண்ணனால ஜெயலலிதா அம்மையார் வந்து 5% வாக்கில் தோல்வியடைஞ்சாங்க. 2021 இவர் 5% வாக்கில் தான் தோல்வியடைஞ்சார். அப்போ அவரோட கணக்கு பாஜகவோடனால இந்த 18% வாக்கு வந்து ஸ்டாலின் பக்கம் கன்சாலிடேட் ஆனனால ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னு அவர் கணக்கு போடுறாரு. மீண்டும் இந்த வாக்கோட நம்பிக்கையை பெறலைன்னா அடுத்த முறையும் ஸ்டாலின் தான் வருவாருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு கணக்கு. அதனால தான் 24 கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாதுன்னு அந்த மக்களோட நம்பிக்கையை பெறதுக்காக அவர் அதை டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நிலைமை. பட் அந்த ஓட்டர்ஸுக்காக இவர் பாஜக ஏஜெண்டாக இருக்காருன்னு ஸ்டாலின் சொன்னார்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து இவர்கிட்ட போகிறது கொஞ்சமும் இல்லாத அளவுக்கு போகுங்கிறது ஸ்டாலினுக்கு கணக்கு. சீமானும் அந்த ஓட்டர்ஸுக்காக தான் உங்கள் பிள்ளை என்ன விட்டுக்கிட்டு சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு சாத்தானின் பிள்ளைகளுங்கிற அந்த கருத்தை சொல்கிறாரு. முஸ்லீம் சிறை கைதிகளுக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி, தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி விடுதலைன்னு நிறைய கூட்டம் நடத்தினார், பேசினார். அப்போ அவருக்கு வந்து பேசும்போதே போட்டா போடு போடலைன்னா போ, பட் உனக்காக நான் போராடுவேன்னு தான் சொன்னாருன்னா அந்த ஓட்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் டிசைடிங் ஓட்டர்ஸு. பாஜக கூட ஸ்டாலின் கூட்டணி போகாமல் இருக்க காரணம் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டுதோட சந்தித்தாலும் இந்த 18% ஓட்டர்ஸ் தான். எடப்பாடி பாஜக விட்டு போகிறது காரணமும் இந்த 18% ஓட்டர்ஸ் தான்.
சீமான் கடுமையாக மோடி எதுக்கு காரணமும் இந்த 18% ஓட்டர்ஸ் தான், இதுதான். ஏன்னா இன அணிப்பில் வந்தவர் காங்கிரஸ் தான் அதிகம் இது இது பண்ணணும். நமக்கு என்ன நடந்தது பெரிய எல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். சோனியா காந்தி எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியும். இந்திரா காந்தி இதில் விட்டுருங்க, அவங்க பாலஸ்தீன் விஷயம்லாம் அவங்க வேற வேற இதுன்னு வைங்க. ராஜீவ்காந்தி அந்த இது தனு மர்டர் பிறகு சோனியா காந்தி பவரில் வந்த முறை என்ன பண்ணாங்கலாம் தெரியும். ஸோ அதுலேருந்து பிண குயிலேருந்து வந்துடும், பிணத்துலேருந்து பிணங்களுக்கு நடுவே வந்து பிரசவித்த பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சீமான் காங்கிரஸ் எதுக்கிற மாதிரி பிஜேபியும் ஈக்குவலாகிட்டே எதுக்கிறார். ஸோ அவர் கடுமையாக எதுக்கிறார், அதை நான் மறுக்க வரல. காரணம் இந்த 18% வாக்காளர் தான். ஸோ தமிழ் மண்ணில் இந்த 18% வாக்காளர் தான் எல்லா இசத்தையும் மீறி விஜிலண்டன் அலர்ட் யுனைடெட் ஓட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். நீங்கள் இந்த ஓட்டர்ஸ் வந்து எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் கலைஞர் கூட என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு அங்கே நின்னாங்க. எம்ஜிஆர் வந்து நிறைய ரெப்ரசன்டேஷன், ஜேபிஆர், இவர் ரெக்ஸு, நாஞ்சல் வின்சென்ட், எஸ் என் ராஜேந்திரன், நிறைய பிளண்டி ஆஃப் ஜேஜிடி பிரபாகரன், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து பெரிய அளவில் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு, நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு. கிறிஸ்தவ நாடார்களெல்லாம் பிசி பட்டியலில் சேர்த்தாரும் போது அவர் ஒரு ப்ரோ கிறிஸ்டின் நாட்டு எம்ஜிஆர் வந்து பார்க்கப்பட்டார். கலைஞர் வந்து என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு மீனாட்சிபுரம் மதமாற்ற கலவரம் தொடர்பாட்டு அவர் ஸ்ட்ராங்காக பேசும்போது முஸ்லீம்கள் கலைஞர் பக்கம் ஜாஸ்தி நின்னாங்க. 98 ஜெயலலிதா அம்மையார் சாப்கிட்டுத்துவா வெர்சஸ் மைனாரிட்டிஸ் வரும்போது இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து பாஜக பக்கம் யார் இருக்காங்களோ அவங்கள 1 லட்சம் இல்லை வஞ்சம் வச்சு அடுத்த 1 லட்சம்லையும் தோக்கடிப்பாங்க. ஸோ இது எடப்பாடிக்கு தெரிஞ்சதுனால அவர் பாஜக இதை வச்சு போகிறாரு. ஸோ இந்த ஓட்டர்ஸ் வந்து டிசிபேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாலின் அதை பேசுகிறார். இதுதான் உண்மை.